சரி, இப்போ இது வரைக்கும் துவனி லக்ஷணத்தில் சப்தம் மற்றும் சப்தார்த்தம் இது ரெண்டுத்துக்குமே, சப்தம் சப்தார்த்தம் அது ரெண்டுத்துக்குமே அந்த உபசர்ஜனீகிருத்த சுவார்த்தத்துவங்கிற ஒரு பதத்தை போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடித்தார். நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வக்தி விவேகம் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து, ஏன்னா சூரிபிக் கதிதா அந்த ஸ்லோகம் தான் எடுத்து வெங்கத காவிய விசேஷா சக சூரிபிகி கதிதா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதில் சப்தமும் சப்தார்த்தங்களும் அதுக்கு வந்து உபசர்ஜனீகிருத்த சுவார்த்தத்துவங்கிற ஒரு பதம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி முடித்தார். அதுக்கு தூஷணம் பண்ணி முடித்தார். இப்போது அதில் வந்து வெங்கதா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது இல்லையா, அந்த வெங்கம்ங்கிற ஒரு கிரியாபதம் அது அதை எடுத்துண்டு அதை வந்து அந்த வெங்கம்ங்கிற ஒரு பதம் என்னது வெஞ்சனா வியாபாரத்தை சொல்கிறது அதை வந்து கண்டனம் பண்ணுறதுக்கு இப்போ இந்த சாப்டரை வந்து ஆரம்பிக்கிறார். வெஞ்சனா கண்டனம்னு போட்டுட்டோம் சரியா. இப்போ வந்து என்ன சொல்கிறார் அவிதில் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ சப்த விவகாரங்கள் எவ்வளோ இருந்தாலும் சி நம்ம வந்து ஒரு சப்தத்தை கேட்டு அதை வந்து அந்த சப்தத்தில் இன்வால்வ் ஆகுது அது மூலமாக பிரவர்த்திக்கிறது எல்லாம் நிவர்த்திக்கிறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் முக்கால்வாசி நம்ம வந்து சப்த பிரயோகம் எதுக்கு சப்த விவகாரம் எதுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து யூஸ் பண்ணப்படுறது அப்படின்னா இன்னொத்தனை பிரவர்த்திக்க ஒரு ஒரு வேலையில் பிரவர்த்திக்கிறது இல்லைன்னா அந்த வேலையிலேருந்து இது செய்யாத அப்படின்னு ஒரு நிவாரணம் பண்ணுறது இது ரெண்டுத்துக்காக தான் வந்து சப்த வியாபாரங்களே சப்த விவகாரங்களே உலகத்தில் உண்டாயின்ட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பதத்தை ஒரு சப்தத்தை கேட்டுண்டு அதுலேருந்து பிரவர்த்திக்கிறதுங்கிறது வேற, மற்றவாளை வந்து பிரவர்த்திக்க வைக்கிறதுங்கிறது வேற ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு சப்த பிரயோகம் பண்ணோன்னா அதை கேட்டுட்டு இன்னொரு ஒரு புத்திசாலியானவன் அந்த காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னா அவன் நீ சொன்ன உடனே போய் அந்த காரியத்தை பண்ண மாட்டான். மலையிலேருந்து உழு அப்படின்னா மலையிலேருந்து யாராவது உழுவாளா? உழமாட்டான். ஸோ அதனால் அந்த சப்த விவகாரத்திலேருந்து வர யதார்த்த ஜானம் அயதார்த்த ஜானம், அதாவது இது வந்து நமக்கு இஷ்ட சாதனமா இஷ்ட சாதனதா ஞான ரூ ஸ்வரூபமா இல்லைனா அனிஷ்ட சாதனதாவா, நமக்கு வந்து இந்த காரியம் பண்ணுறதுனால நமக்கு வந்து இது வந்து சரியாக அமையுமா அமையாதா, நமக்கு வந்து சாத்தியம்னு ஒன்று இருக்குது இதை வந்து நான் ரீச் பண்ணணும்னு ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு வந்து சாதக பூதமாக ஒரு டூல் இருக்குது அது மூலமாக தான் அந்த சாத்தியத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த சாதனம் மூலமாக அந்த சாத்தியத்தை நீ அடைவாய் அப்படின்னு ஒரு சப்த விவகாரத்தில் சொல்கிறார்னு வச்சுக்கோ, அந்த சாதனத்தை சாதன பூதமாக இருக்கின்ற சப்த விவகாரத்தை ஒரு புத்திசாலியாக இருக்கிறவன் அப்படியே டகாலில் அதை எடுத்துட்டுற மாட்டான், அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை போட்டு பார்ப்பான் இது சரியா அதுதான் யுக்தின்னு சொல்கிறான். அந்த யுக்தியை வந்து யுக்திபூர்வகமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு புத்திசாலியானவன் ஒரு காரிய விவகாரத்தில் இறங்குவான். அந்த யுக்திங்கிறது எது மூலமாக வரும் அப்படின்னு நம்ம மகிமபட்டர் சொல்கிறார் அப்படின்னா அனுமானம் இல்லாமல் வரவே வராது. ஏன்னா அனு சாத்திய சாதன பாவம்னு வந்துருத்தினாலே அதில் வந்து அனுமானத்தினுடைய சம்பந்தம்ங்கிறது இருக்குது. ஸோ அனுமானம் மூலமாக இந்த சாதன பூதமான இந்த சப்த விவகாரத்திலேருந்து சாத்தியமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை என்னால் அடைய முடியுமா, அந்த விஷயத்தில் எனக்கு சரியான ஒரு பிரவர்த்தி இருக்குமா அப்படின்னு ஒத்த அனலைஸ் பண்ணணும்னா அது அனுமானத்தை விட்டுட்டு வேறு எதாலையும் பண்ண முடியாது. அதனால் அனுமானம்ங்கிறது டெஃபினட்டாக அங்கீகாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, பிகாஸ் இந்த சாப்டரில் வந்து அவர் வெஞ்சனா கண்டத்தை வந்து வெஞ்சனாவை கண்டனம் பண்ண போகிறார். வெஞ்சனா கண்டனம் பண்ண போகிறாருன்னா முன்னாடியிருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், அவருக்கு வந்து எல்லாத்தையும் அனுமானே அந்தர்பாவம், அவர் வந்து அனுமானம் மூலமாக சித்திச்சுக்கிறேனே உன்னுடைய வெஞ்சனாங்கிறது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத தான் வந்து இவர் வந்து முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கார். சர்வேவஹி சாப்த வியவஹார சாத்திய சாதன பாவகர்பதையா பிராயேண அனுமான ரூப அப்யுபகந்தவியா. ஸோ சர்வேவ சாப்த வியவஹார எல்லா சமஸ்த சப்த விவகாரங்கள் எல்லாமே சாத்திய சாதனம் அப்படிங்கிறது அனுமாப்பிய அனுமாபக பாவம், அதோடு இருக்கின்ற காரணத்தினால் என்ன அனுமானம் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கணும். பிராயண அனுமான ரூபக அபியுபகந்தவியா எல்லாம் வந்து சாத்தியம் சாதன பாவம், இந்த விஷயத்தை நீ சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு சாதன பூதமாக இது இருக்குது அப்படிங்கிறது தான்
அந்த சப்த விவகாரத்துலேருந்து நம்ம ஒத்தனை பிரவர்த்திக்க வைக்கணும் அப்படின்னா இது மூலமாக தான் பண்ண முடியும். அப்படி இருக்கின்ற காரணத்தினால பிராயேன மோஸ்ட்லி என்ன அனுமான ரூபக அபிபகந்தவியாக, சாப்த வியவகாரத்துக்கு நீ எதை முக்கியமாக ஒத்துக்கணும் அப்படின்னா இந்த அனுமானம்ங்கிறத ஒத்துக்கணும். தஸ்ய அந்த சப்த அந்த சப்த விவகாரஸ்ய பரப்ரவருத்தி நிவிற்த்தி நிபந்தனத்துவாது. ஏன்னா அந்த சப்த விவகாரம்ங்கிறது தான் பரன் இன்னொருவனை பிரவர்த்திக்க வைக்கிறது, நிவர்த்தி நிபந்தனாது இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு அதுதான் சொல்கிறது. மேலும் என்ன, தயோஹோஜ சம்பிரத்யய அசம்பிரத்யய ஆத்மனோகோ அந்யதா கர்த்தும் அசக்கியத்வதா. ஸோ என்ன மேலும் என்ன, தயோஹோஜ ஸோ அந்த 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 பிரவிற்த்தி நிவர்த்தின்னு ரெண்டு இருக்கே அது ரெண்டுமே என்ன அப்படின்னா சம்பிரத்யய அசம்பிரத்யாத்மனக. சம்பிரத்யம் அப்படிங்கிறதே உனக்கு வந்து இஷ்ட சாதனதா, அது வந்து அந்த அதாவது யதார்த்த ஞானம், இது மூலமாக நான் பிரவர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் அசம்பிரத்யம்ங்கிறது அயதார்த்த ரூப ஞானம். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா விபஷ்சித் வச்சன மாத்திராத்து சம்பிரத்யய பாக்கு ந பவதி. ஏதோ ஒரு வியக்தி சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால அதில் சம்பிரத்யய பாக்கு அப்படிங்கிறது ஒரு விஸ்வாசம்ங்கிறது ந பவதி, வரவே வராது. யாரோ ஒருத்தர் ஒருத்தர் ரோட்டில் போயின்னு இருக்கான், இதை பண்ணு அது கிடைக்கும்னு சொன்னால் ஒரு புத்திசாலியானவன் யாரோ ஒருத்தர் அந்த அந்த விவகாரத்தில் ஈடுபண்ணுவானா, இருக்க மாட்டான். ஸோ அந்த யுக்தி பூர்வகமாக அனவகச்சன்னு யுக்தி பூர்வகமாக அதை தெரிஞ்சுக்கலை தெரிஞ்சுக்காம கஷ்டித் விபஷ்டித்து வச்சன மாத்திராத்து ந சம்பிரத்யய பாக் பவதி. அவன் வந்து அவனுக்கு அந்த அந்த வார்த்தைகளில் ஒரு விஸ்வாசம்ங்கிறது வராது. சரியா, இப்படி இருக்கிற சப்த விவகாரஸ்ய காரண ரூபம் என்னன்னா சப்தஸ்வரூபம். அந்த சப்தஸ்வரூபம்ங்கிறது ரெண்டாக பிரியறது, பதம் சுப்திங்கந்தம் பதம், அப்புறம் வாக்கியம். வாக்கியம்ங்கிறது பதசமூகம். யதஹ பதசமூகாத்மகம் வாக்கியம் அதஹ பரம்பரையா பதமபி பிரவிற்த்தி நிவிற்த்தி விஷயே உபயோகி பவதி. ஸோ வந்து பதசமூக ஆத்மகம் தான் வாக்கியம். அதனால் என்ன அப்படின்னா பதங்களும் ஒரு காரியத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கோ நிவர்த்திக்கோ உபயோகமாக இருக்குது. அந்த பதம்ங்கிறது நாம ஆக்கியாத்தம் உபசர்க்கம் நிபாதம் கர்ம பிரவச்சனீய பேதாத்து நிறைய இருக்குது. சரியா, பதேனாம் பத பதம் அநேக பிரகாரம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு பேராகிராஃபில் நம்ம வந்து மகிமபட்டரானவர் சொல்லியிருக்கார். இப்போ வந்து என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தேன்னா த்விவிதோஹி சப்தஹ பதவாக்கிய பேதாத்து. அப்படிப்பட்ட அந்த சப்தமானது பதம் வாக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரியறது. அதில் தத்ர பதம் அநேக பிரகாரம், பதம்ங்கிறது பலவிதம், நாம ஆக்கியாத உபசர்க நிபாத கர்ம பிரவச்சனீய பேதாத்து. இந்த பேதங்களினால் பதம் அப்படிங்கிறது இவ்வாறாக பிரியறது. மேலே என்ன அப்படின்னா அடுத்த பேராகிராஃபில் என்ன அப்படின்னா தத்ர சத்வ பிரதானானி நாமானி. ஸோ இந்த நாமத்தை எடுத்துக்கிறார். ஃபஸ்ட்டு நாம உபசர்க நிபாத்தம்னு எல்லாம் சொன்னாரோனோ, தத்ர சத்வ பிரதானானி நாமானி. இந்த சப்த விவகாரம் தத்ர அப்படின்னா இந்த சப்த விவகாரத்தில், தத்ரனா சப்த விவகாரே சத்வ பிரதானானி நாமானி. சத்வ பிரதான சப்தங்களோட இருக்கின்றவைகளை நாமங்கிற ஒரு வார்த்தையினால குறிப்பிடுறா. தானியபி பகு பிரகாராணி சம்பவந்தி, அவைகளும் பல பல வகைப்படுகின்றன. அது என்ன அப்படின்னா ஜாதி குண கிரியா திரவியானாம் தத்ர பிரவர்த்தி நிமித்தானாம் பகுத்வாது. மேலும் என்ன, அவைகளில் எந்த ஒரு நிமித்தத்தில் அந்த காரியத்தில் பிரவர்த்தியும் அந்த காரியத்தில் நிவர்த்தியும் எது மூலம் அந்த பிரவர்த்தி நிமித்தம் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. எது அதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜாதி குணம் கிரியா திரவியம், இந்த இவைகளை பேஸ் பண்ணி தான் ஒரு அதாவது லோகத்தில் வந்து ஏதோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு இந்த மகிமபட்டன் பொறுத்தவரையில் என்னென்னா பிரவர்த்தி நிமித்தத்துக்கு ஆதாரமாக சத்வ பிரதானமாக இருக்கின்ற நாலு விஷயங்கள் எது அப்படின்னா ஜாதி குணம் கிரியா மற்றும் திரவியம். சரியா, இந்த
அது அந்த ஜாதிங்கிறது என்ன அப்படின்னா, தத் யதா கடக பட்டக இது ஜாதி சப்தக, அதாவது கடத்துவம் அப்படிங்கிறது கட்ட மற்ற கட்டத்துலேருந்து அந்த கட்டத்தை பிரித்து காமிக்கிறது. அதே மாதிரி பட்டத்துவ ஜாதிங்கிறது மற்ற விஷயங்கள்லேருந்து அதை பிரித்து காமிக்கிறது, அது ஜாதி சப்தம். அப்புறம் சுக்லக நீலக இது குணசப்தக, குணங்கிறது அந்த ஒரு ஒரு பொருளில் ஒரு வஸ்துவில் இருக்கிற, இப்போ வந்து நீலம் நீலக கட்டக அப்படின்னு சொன்னால் அந்த நீலம்ங்கிறது அதில் ஒரு குணமாக இருக்குது. ஸோ சுக்லக நீலகங்கிறது குணசப்தங்கள். பாச்சகா பாட்டகா இது கிரியாசப்தங்கள். பாச்சகன் பாட்டகன் இதெல்லாம் வந்து கிரியா மூலமாக ஒரு விஷயத்தை காமிச்சு கொடுக்கறது. தண்டி விஷாணி இது திரவிய சப்தக. தண்டி அப்படிங்கிறது தண்டத்தை வச்சுட்டுருக்கவன், அதுக்கப்புறம் விஷாணி அப்படிங்கிறது விஷாணம், இதெல்லாம் வந்து திரவிய சப்தங்கள். ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஒரு 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 சப்தசிய குத்திர சங்கேதக அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நீ வந்து காவிய பிரகாஷத்தில் படிச்சிருப்ப. ஐம் ஜஸ்ட் கிவிங் அ ஸ்லைட் ஜிஸ்ட் ஆஃப் இட், ஒரு மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ சப்தசிய குத்திர சங்கேதக அப்படின்னு சொல்லும்போது ஜாதியிலையா குணத்திலையா கிரியாவா எதிர்ச்சாவான்னு. வியவஹார ஆதாரத்தையா என்ன அப்படின்னா, வியக்தௌ ஏவ சங்கேத கிரகா. வியக்தினா கௌஹு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கௌவை சொல்கிறது, அந்த வியக்தியில் தான் வந்து சங்கேத கிரகம்னு ஒத்துண்டா, அப்போ வந்து அது சர்வாசு ஏவ வியக்திஷுவா இல்லைன்னா கதிபயாசு ஏவ வியக்திஷுவா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி நிற்கும். ந ஆத்யக, முதல்து கிடையாது. ஏன் அப்படின்னா, சர்வாசாமேவ வியக்தினாம் ஏகபத உபஸ்திதி அபாவாத். எல்லா வியக்திகளும் ஒரே இடத்துல உபஸ்திதி இருக்கிறதுங்கிறது பிரசக்தி இல்லை. ந அந்தியக, ரெண்டாவதும் கிடையாது. ஏன் அப்படின்னா, கதிபயாசு ஏவ சங்கேத கிரகே அவசிஷ்டானாம் சங்கேத கிரகம் வினா ஏவ அர்த்தபோத சம்பவாத்து ததாசதி கடசப்தோபி கவாதி போதக. ஸோ வந்து ரெண்டாவது என்னது அப்படின்னா, சில வியக்திகளில் தான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னா, மீதி அவசிஷ்டானாம் சங்கேத கிரகம் வினா ஏவ அர்த்தபோதக சம்பவாத்து. எந்த வியக்திகளை குறிப்பிட்டு சொல்லலையோ அவைகளுக்கும் அர்த்தபோதகம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பிரசக்தி இருக்குன்ற காரணத்தினால கடசப்தோபி கவாதி போதக அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது வந்து இதெல்லாம் வந்து காவிய பிரகாசத்தில் இருக்கிற விஷயங்கள். இந்த மாதிரி இந்த சப்தசிய குத்திர சங்கேதக அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து மூணு மதத்தை வந்து மெயினாக எடுத்துக்கிறார். நம்ம பௌத்தனை விட்டுடலாம். ஒன்று நையாயிக மதம், இன்னொன்று மீமாம்சக மதம், இன்னொன்று வந்து வையாகரண மதம். நையாயிக மதத்தில் என்ன அப்படின்னா, உச்சாரித்த வர்ண துவனி சங்கேத்தே ஏவ சப்தக அவளுக்கு, சரியா? அந்த சப்தமானது அனித்யம். அஸ்மாச்சப்தாது அயமர்த்தா போத்தவியா இது ஈஸ்வர இச்சாயாம் சக்தி அகார்டிங் டு நையாயிகா. ஸோ அப்போ வந்து இஃப் சங்கேதம் வந்து ஒரு இஸ் அக்செப்டட் இன் அ வியக்தின்னு வச்சுக்கோ, ஒரு இண்டிவிஜுவல் கௌவில் நீ வந்து சங்கேதம் சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, அங்கே வந்து ஆனந்திய விபிச்சாரம்ங்கிறது வந்துடும். ஆனந்தியாத்து விபிச்சார தோஷாக பவதி. அங்கே வந்து கௌ 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 நம்ம ஒவ்வொரு கௌவுக்கும் தனித்தனியாக சொல்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் சங்கேதத்தை வந்து நீ வந்து ஜாத்தியில் ஒத்துண்ட அப்படின்னா, அப்போ வந்து வியக்திக்கு வந்து சாப்த போதமே வராது. ஏன்னா வியக்தியை ஒத்துணுட்ட த்ரூ ஜாதி நீ வியக்திக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வெஞ்சுடுத்து அப்படின்னா, அங்கே வந்து அன்வயம் ஃபார் சாப்த போதமே இருக்காது அப்படின்னு நையாயிக்க மதம். அதனால் அதாவது அக்கார்டிங் டு நையாயிக்கன் என்னென்னா, சாப்தீஹி ஆகாங்ஷா சப்தேனைவ பூரியதே, அதான் அவனுடைய இது. அண்டு இந்த பிராச்சீன நையாயிக்கா வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறா இதை அப்படின்னா, வியக்தி ஆக்ருதி ஜாத்தையக ஸ்து பதார்த்தா அப்படிங்கிறது அவளுடைய மதம். நவ்ய நியாயக்காரா என்ன பண்ணுறா அப்படின்னா, அர்த்த கிரியாகாரிதா வியக்தி சங்கேதகன்னு சொல்லிக்கிறான். ஆனால் இதில் வந்து காவிய பிரகாசத்தில் டீல் பண்ணியிருக்கிறது வந்து ஒன்லி வியக்தி ஆக்ருதி ஜாத்தையக ஸ்து பதார்த்தக. நீ இதெல்லாம் ஏற்கனவே படித்தேங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஓகேவா? அடுத்தது வந்து மீமாம்சகம். ஸோ ஆக மொத்தம் நையாயிகன் படி வந்து எதில் வந்து சங்கேதம் அப்படின்னா, வியக்தியோடு இருக்கின்ற ஜாதிக்கு, சரியா? வியக்தி ஆக்ருதி ஜாத்தையஸ்து பதார்த்தா அக்கார்டிங் டு நையாயிகன். அடுத்தது மீமாம்சகன் பார்த்தேன்னா, அவனும் வந்து அவனுக்கு வந்து சப்தா நித்யா தத்கத வர்ணாக அப்படி நித்யாக, அப்புறம் நித்யஹி சப்தார்த்த சம்பந்தாக ச ஏவ சக்தி அவனுக்கு. ஸோ ஜாதி குணம் கிரியா எதிர்ச்சா இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். அதில்
இதை எல்லாத்தையும் ஒத்துணுட்டும். அதில் வந்து ஜாதி தான் சப்தசிய பிரவர்த்தி நிவர்த்தி பவதி. அந்த பிரவர்த்தி நிமித்தம் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா, அக்கார்டிங் டு மீமாம்சகன் அவனுக்கு வந்து ஜாதி தான். ஏன்னா நித்தியத்துவே சதி அநேக சமவே தத்துவம் சாமானியம் இல்லையா. ஸோ அது அதை வச்சுண்டு அவன் வந்து அந்த ஜாதிக்குள்ளேயே குணம் கிரியா எதிர்ச்சா எல்லாத்தையும் அடக்கிடுறான். அவனை பொறுத்தவரையில் எப்படி அப்படின்னா, பிரதிக்ஷண பரிணாமினக ஹி சர்வே பாவாகா ரிதே சிதி சக்தேகே. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து க்ஷண மாத்திரம்தான் அவஸ்தானம். அதனால் எல்லாத்தையும் அவன் வந்து ஜாதிக்குள்ளே அடக்கிடுறான். ஈவன் எதிர்ச்சா சப்தங்கள் டித்வாதி சப்தாத்மகம் இருக்கு பார்த்தியா அவைகள். ஸோ அக்கார்டிங் டு மீமாம்சகா அவருக்கு வந்து சங்கேதம்ங்கிறது எதில் இருக்குன்னா ஜாதியில் இருக்குது. வையாகரணன் எடுத்துட்ட அப்படின்னா சதுஷ்டயி சப்தானாம் பிரவிற்த்திகி, அது வந்து என்ன, ஜாதி சப்தாக குணசப்தாக கிரியாசப்தாக எதிர்ச்சா சப்தாச்ச சதுர்தா. இதில் வந்து சப்தார்த்த சம்பந்தம்ங்கிறது அவளுக்கு நித்தியம், சங்கேதா வந்து விசிஷ்டார்த்த சம்பந்தா சங்கேதா. புரியுறதா? ஸோ இவாளை பொறுத்தவரையில் இது நாலுத்தையுமே இந்த வையாக்கரணாக எடுத்துக்கிறான். ஸோ நையாயிகன் படி வியக்தி ஜாதியோடு இருக்கின்ற கோத்ர விசிஷ்ட கௌஹு கோத்ர விசிஷ்ட கவி சக்தி சரியா. இவாளுக்கு வந்து மீமாம்சகாளுக்கு வந்து ஜாதி தான், வையாகரணாளுக்கு ஜாதி சப்தாக சதுஷ்டயி சப்தானாம் பிரவிற்த்திங்கிறது இருக்குது. இது மம்மட்டர் வந்து என்ன ஒத்துண்டார் அப்படின்னா, சக்தி கிரகம் வந்து வியக்தியில் மாத்திரம் இல்லை, பட் வியக்தியில் இருக்கின்ற உபாதி பூதமான ஜாதி குணம் கிரியா ததா எதிர்ச்சா அதனுடைய தர்மே சங்கேதா. அதை அந்த உபாதியை வந்து ஒரு வஸ்து தர்மம் பக்தர் எதிர்ச்சான்னு பிரிக்கிறார். அந்த வஸ்து தர்மம்ங்கிறது தான் சித்தம் சாத்தியம்னு பிரிக்கிறார். அந்த சித்தம்ங்கிறது ஜாதி குணம், சாத்தியம்ங்கிறது கிரியா எதிர்ச்சா. அப்புறம் அந்த சித்தம்ங்கிறது பதார்த்தசிய பிராணபதக அண்டு விசேஷ ஆதான ஹேதுகுன்னு ரெண்டாக பிரியறது. பதார்த்தசிய பிராணபதம்ங்கிறது ஜாதி, விசேஷ ஆதான ஹேதுகுங்கிறது உனக்கு குணம். இதுதான் வந்து மம்மட்டரனுடைய இது. அவர் கடைசியில் சொல்லும்போது உக்தம் ஹி வாக்கியபதியே நஹி கௌஹு ஸ்வரூபேண கௌஹு நாபி அகௌஹு கோத்வ அபிசம்பந்தாத்து து கௌஹு இதி. ஞாபகம் இருக்கா அவனுக்கு? கௌஹு ஸ்வரூபேன ந கௌஹு நாபி அகௌஹு கமா கோத்வ அபிசம்பந்தாத்து ஹி கௌஹு. புரியுறதா? கௌஹு ஒரு பசு என்கிற ஒரு வியக்தி, ஒரு இண்டிவிஜுவல். ஸ்வரூபேன அப்படின்னா ஆக்ருத்தியா, அதனுடைய வியக்தி ரூபேன ந கௌஹு அது பசு இல்லை, ந அகௌஹு அது பசு இல்லாமையும் இல்லை. அதுக்கு வந்து அந்த கௌஹூக்கு அப்போ எப்போ வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா, கோத்வ அபிசந்தாத்து அபிசம்பந்தாத்து து கௌஹூ அப்படின்னா, கோத்வ அபிசம்பந்தா அப்படின்னா கோத்வம் இது ஜாத்தியாக சமாயோகாத்து தூ தூங்கிறது எம்ஃபசைஸ் பண்ணுறார். அப்படித்தான் அது கௌஹூ பசு என்று குறிப்பிடப்படுகிறது. வந்து இப்போது இது முந்தின பேராகிராஃபில் அந்த நாம ஆக்கியாத உபசர்க நிபாத கர்ம பிரவச்சனீய வேதாத்து அந்த பதம்ங்கிறது அநேக பிரகாரம்னு சொன்னார். அதில் அந்த நாமங்கிற ஃபஸ்ட்டு விஷயத்தை இப்போ எடுத்துக்கிறார். தத்ர சத்வ பிரதானானி நாமானி, அதாவது சப்த விவகாரே சத்வ பிரதான சப்தத்துக்கு நாம இதி பவதி. நாமங்கிற ஒரு பேர் எதுக்கு அப்படின்னா, சப்த விவகாரத்தில் சத்வ பிரதானமாக இருக்கின்ற சப்தங்களுக்கு நாமன்னு ஒரு விவகாரம். அந்த நாம அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து பல வகைப்படம். அது வந்து ஏனென்றால், ஏன்னா இந்த நாம அதனுடைய பிரவிற்த்திக்கு காரணமாக எது இருக்குது அப்படின்னா, ஜாதி குண கிரியா சப்தம் திரவியங்கள் இந்த நாளும். ஸோ இதை தான் வந்து சத்துவங்கிற ஒரு வார்த்தையினால் குறிப்பிடுறார். இங்கே வந்து கட பட்டம்ங்கிறது ஜாதி சப்தம், சுக்ல நீலம்ங்கிறது குணசப்தம், பாச்சகம் பாட்டகா கிரியாசப்தம், தண்டி விஷாணிங்கிறது திரவிய சப்தங்கள். இதெல்லாம் வந்து நம்ம மகிமபட்டர் மூலத்தில் வந்து கொடுத்துருக்கார். இங்கே வந்து நீ இதுக்கு மேலே வந்து இவர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ வந்து நீ வந்து கீழே இருக்கிற காமெண்டேட்டர் உய்யகரை பார்த்தேன்னா, அவர் வந்து என்னென்னா சத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, சித்த வஸ்துக்களுக்கு தான் அவர் வந்து சத்துவங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அவரை பொறுத்தவரையில் சப்தம்ங்கிறது எதிர்ச்சா ஸ்வரூபம் ஜாதி ஸ்வரூபமாக ரெண்டு பிரியறது. இந்த ஜாதி ஸ்வரூபம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஜாதி வாச்சக சப்தசிய அர்த்தரூப ஜாதி
திரவிய ஷரீரே வர்த்தமான ஜாதிகி லௌகிக ஜாதிகி. இந்த மாதிரி ரெண்டாக பிரியறது. அதாவது எல்லா சப்தங்களையும் எல்லா சப்தங்களும் தன்னுடைய ஜாதி, அதாவது சப்த ஜாத்தியை முதல்ல பிரகாசம் படுத்திட்டோ, அதுக்கப்புறம் அர்த்த ஜாதி ரூபமாக அர்த்த ஜாத்தியை வந்து பிரகாசப்படுத்தும். அதாவது ஸ்வாஜாதிஹி பிரதமம் சப்தைஹி சர்வைஹி ஏவ பிரகாஷியத்தை ததக அர்த்த ஜாதி ரூபேண தத் அத்தியாரோப கல்பனா அப்படின்னு இங்கே வந்து ருயக்கர் வந்து சொல்கிறதுனால என்ன அப்படின்னா, முதல்ல அந்த சப்தத்தில் இருக்கிற அந்த ஜாதி பிரகாசம் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம்தான் அந்த கடத்துவ ஜாத்தின்னு வந்ததுக்கப்புறம்தான் அந்த கடாகாரமான ஒரு அர்த்த ஜாத்திங்கிறது சித்திக்குங்கிறார். புரியறதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் ஒன்று ஒன்று அப்படின்னா, இந்த திரவிய சப்தம்னு ஒன்று ஒத்துன்ருக்கார் இல்லையா, இந்த தண்டி விபாணி இதெல்லாம் வந்து, அதை வந்து என்ன சொல்கிறார் ருயக்கர் அப்படின்னா, ஏ திரவிய சம்பந்தாத்து அர்த்தாந்தரே வர்த்தந்தே திரே தே திரவிய சப்தாக தண்டியாதயா யதா தண்டி. அதாவது திரவியத்தை குறித்து திரவியத்தை வச்சுண்டு இன்னொரு பதத்துக்கு ஒரு அர்த்தபோதம் வந்தது அப்படின்னா, இப்போ வந்து தண்டி அப்படின்னா தண்டிங்கிறது தண்டகங்கிறது ஒரு திரவியம், அந்த தண்டத்தை வச்சுட்டுருக்கிறவன் தண்டி அப்படின்னு இன்னொரு அர்த்த பிரதீதி வருது. அதை வந்து இந்த மகிமபட்டர் வந்து திரவிய சப்தங்களில் போடுறார். அதை வந்து வையாகரணா வந்து என்ன என்ன சொல்கிறா அப்படின்னா, தண்டம் என்னதாக இருந்தாலும் ஒரு பகிரங்க பதார்த்தம், அதனால் இந்த குணத்துக்குள்ளேயே அந்தர்பாவம் பண்ணிடலான்னு அவர் சொல்கிறா. இப்போ வந்து நான் வந்து உனக்கு ஜாதி வாச்சக ஒரு, அதாவது சப்த ஜாதி அர்த்த ஜாத்தின்னு ரெண்டாக பிரியறதுன்னு சொன்னேன் உனக்கு. இவர் ருயக்கர் பிரிச்சிருக்காருன்னுட்டும் ஜாதி அக்கார்டிங் டு ஹெம் சப்தகத ஜாதி அர்த்தகத ஜாத்தின்னு பிரியறது. அதாவது வையாகரணா வந்து சப்த ஜாத்திங்கிறது அகண்ட சப்த தர்மத்தை ஒத்துக்கிறா. அவளை பொறுத்தவரில் இந்த மதத்தில் வையாகரண மதத்தில் ஒவ்வொரு சப்தமும் ஸ்போட்ட ரூபே நித்தியம். அவளுக்கு வந்து அந்த அபிவியக்தி காலத்தில் அது பலவிதமாக பலவிதமான ஒரு, இப்போ கடம் அப்படின்னா அந்த அந்த கட உற்பத்திக்கு முன்னாலேயே அந்த கடத்துவங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும் சரியா. அந்த கடத்துவம் இருந்துட்டே இருக்கின்ற காரணத்தினால அந்த கடத்துக்கு ஒரு அபிவியக்தி கால தருணத்தில் அதுக்கு வந்து பல ஆகாரம் அது எடுத்துக்கிறதுனால அதுக்கு ஜாதிங்கிறது அங்கீகாரியா அவள் வந்து அங்கீகாரம் பண்ணா. நீ வந்து நையா ஈக்கனை இதே விஷயத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவனை பொறுத்தவரையில் அந்த சப்தமானது அந்த க்ஷணத்தில் வந்து உச்சாரம் பண்ணிட்டேன்னா 3 செகண்டுக்கு அப்புறம் அந்த சப்தத்துக்கு வந்து ஒரு துவம்சம் வந்துடுறதுங்கிற மாதிரி சொல்கிறார் நையா ஈக்கன். அதாவது சப்தங்கள் பல பேரால் பல சமயத்தில் சொல்லப்பட்டாலும் அதுக்கு வந்து ஏக ரூபத்தாங்கிறது சித்திக்கிறது எதனால் அப்படின்னா, ஜாத்தியால் இல்லைங்கிறான். அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, அது முன்னாடி இருக்கிற லெட்டரும் பின்னாடி இருக்கிற லெட்டரும் அது அவைகளுக்குள்ள ஒரு அசாதாரண தர்மம். இப்போ கடக அப்படின்னு எடுத்துட்டேன்னா இக்கு அ இட்டு அ அப்படிங்கிற ஒரு 4 வர்ணம் இருக்குது இதில். இதனால தான் இதுக்கு வந்து கட சப்தம் அப்படிங்கிறது சித்திக்கிறதே தவிர ஜாத்தியால் இல்லைங்கிறார். இதில் வந்து இந்த அசாதாரண தர்மங்கிறது அந்த அத்துவம் க இக்கில் ஆரம்பித்து அந்த கடைசியில் முடியல ஆ வரைக்கும் அந்த அந்த வர்ணத்தினுடைய கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அதனுடைய பூர்வானு அனுபூர்வி யுக்த அந்திம வர்ணம் அதுதான் வந்து ஒரு சப்தத்துக்கு அந்த கட்டத்துக்கு கட சப்தம்ங்கிற ஒரு விவகாரத்தை கொடுக்கறதுக்காக ஜாதி இல்லைன்னு நையாகிக்கா சொல்கிறா. ஆனால் நம்ம ருயகர் வந்து இந்த இடத்துல வந்து வையாகரணால் ஃபாலோ பண்ணிண்டு என்ன அப்படின்னா, இந்த கடசப்தம் அப்படிங்கிறது சப்த ஜாதி, அதாவது இந்த த வேர்டு கதா கட்டா அப்படின்னு எடுத்துனேன்னா இந்த சப்த ஜாதி அது வந்து இஸ் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் கடசப்தா. அதாவது கடத்தை அதில் வந்து கடத்துவ ஜாதி ஷுட் பி அண்டர்ஸ்டூடு. முதல்ல அந்த கடத்துவ சப்தகத ஜாத்தியை புரிஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறம் கடத்தினுடைய அந்த கடபதார்த்த ஆகாரம் வருது பாரு,
அது மூலமாக அந்த கட்டத்தினுடைய அர்த்த ஜாத்தியை புரிஞ்சுப்போம். ஸோ ஆகமத்தம் அந்த கட்டத்துவம் அப்படிங்கிறது, அந்த சப்த ஜாத்திங்கிறது கட பதார்த்தம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த கட பதார்த்தம் வந்ததுக்கப்புறம் அந்த பதார்த்த ஜாத்திங்கிறது ஒன்று ஒத்துக்கிறார், அதை தவிர சப்த ஜாத்தின்னு ஒன்று ஒத்துக்கிறார். இந்த மாதிரி வர்ணங்களினுடைய ஒரு கரெக்டான ஒரு கிரமம், இதுக்கப்புறம் கட்டகா, இதுக்கப்புறம் இது அப்படின்னு அந்த வர்ணங்களினுடைய ஒரு கிரமம், அதுக்கப்புறம் சப்தார்த்தங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அபேதம், இந்த காரணத்தினால சப்தகத கடத்துவ ஜாதிக்கும் அர்த்தகத கடத்துவ ஜாதிக்கும் அபேதம். ஏன்னா கட்டகா அப்படின்னு சப்தத்துக்கும் இஃகு இதே லெட்டர்ஸ் தான், கடம்ங்கிற அர்த்த ஜாதிக்கும் அதே லெட்டர்ஸ் தான். அதனால் அந்த வர்ணானாம் ஒரு அனுக்கிரம ஐக்கியம் ஏகதா இருக்குது. அதே மாதிரி சப்தம், இந்த சப்தத்துக்கு இந்த சப்தம்ங்கிறது கடம் போதிக்கிறதுனா அதுலேருந்து வர அந்த கட பதார்த்தம் அதுக்கும் கடம்ங்கிற ஒரு போதம் தான் நமக்கு கிடைக்கிறது. அதனால் சப்தத்துவ கட சப்தகத கடத்துவ ஜாதி அர்த்தகத கடத்துவ ஜாதி இது ரெண்டுத்துக்கும் ஒரு அபேதம்ங்கிறது இருக்குது. அதாவது ஏன கட சப்தேன எஸ்ய கட பதார்த்தசிய விசேஷ தர்மசிய போதக பவதி தத்து கடத்துவம். எந்த ஒரு கட சப்தத்தினால் எந்த ஒரு கட பதார்த்தத்தினுடைய விசேஷ தர்மத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுதான் கடத்துவம், அதுதான் கடத்துவ ஜாதி. அந்த கடத்துவசிய வாச்சகம் எது அப்படின்னா கடக அப்படிங்கிற ஒரு வேர்டு. அதனால தான் இங்கே வந்து தத் யதா கடக பட்டக இது ஜாதி சப்தகன்னு போட்டிருக்கார். பட்டத்துவம் கட்டத்துவம் ஜாதி சப்தகன்னு போடலை. ஏன் அப்படின்னா அந்த இப்போ நான் சொன்னேனே ஏன கடசப்தேன எஸ்ய கட பதார்த்தசிய விசேஷ தர்மசிய போதக பவதி அதுதான் கடத்துவம். அந்த கடத்துவங்கிறது ஜாதி. அந்த கடத்துவசிய வாச்சகமாக எந்த பதம் இருக்குது, எந்த சப்தம் இருக்கு, அது எது இருக்குன்னா அதுதான் கட்டாக. ஸோ மேலும் வந்து இவர் வந்து ஒரு ஒரு வியாக்கரண மதத்தை கோட் பண்ணோம் அப்படின்னா ஜாதி குண கிரியா எதிர்ச்சா இது எல்லாத்துலேயும் வந்து சக்திங்கிறது இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக இருக்குது. நையாயிக்கனை கேட்டேன்னா ஜாதி விசிஷ்ட வியக்தவு ஏவ சக்தி, மீமாம்சக்கரை கேட்டேன்னா கேவலம் ஜாதவு ஏவ சக்தி. இந்த மாதிரி பல விதமாக பல பேர் ஒத்துன்ருக்கா. இப்போ வந்து இவா எல்லார் சொன்னதையும் விட்டுட்டு இந்த மகிமப்பட்டவரானவர் இன்னொரு மதத்தை கொண்டு வரார், அதுதான் கிரியா அப்படிங்கிறது, அதில் வந்து சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அடுத்த பேராகிராஃப். இப்போ வந்து இந்த தத்ர சத்வபதானானி பிரதானானி நாமானிங்கிற ஒரு பேராகிராஃபை தான் இப்போ உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா?